อัลฮัมดุลิลลาฮ์วัสสลาตุวัสสลามุอะลารอซูลิลลาฮ์อัมมาบะอ์ดซูเราะห์ยาซีนโอดุวะดุนุดียะซิรับปูเอ็นนะเอ็งกระโอร์เคลวิกัดกับปัตติริกระดับอันบุลล์ซาฮูดระซาฮูดริกเล่พอดูว่าเหรออัลกุรอานีโอดุวะดีนามักวาลีรุตปัตติริกระดับอัลกุรอานิลโอรุฮาร์ฟีโอดินัลโอรุเอลต์เตโอดินัลอันรู้คู่พัตต์มารังก์วีดัมนันเมย์วารังก์ปัดวดาห์นับีลนัยม์สุลลัลลาฮิลสลามอร์คัลนามักชุลลีริกราคัลอัลิฟลามมีมยันโรรูโรดินัลอาวรักมุปปะดินันเมย์คัลคดัยคุมันรูนับีสุลลัลลาฮ์วาเลฮิวะสลามอร์คัลชุลกราคัลเอเนเวพอดูว่าเหรออัลกุรอานอัลลาฮูดีคัลามยันรวะฮิลโอบรูฮาร์ฟัยโอดิกราพอดุมอาดรักนันเมย์อิริกราดียันบดัยนาวปุรินดูฮุลลาวันดุมอัลกุรอานัยตอดัชชีอาเหรออาทิตย์มาดิฮัมโอดุบดัมนามักวาลีอุรุตัปัตตาโอร์อิบาดัตเทนบดัยม์นามข่าวนัติเลคุลลาบันดุอาเดนเอรัติลโอริสิลสูราคัลัยนบิสัลลัลลอฮ์วาเลฮิวะสัลลัมโอร์คัลอาดัยอาลาปัดตีอาเดย์พอลเอโอริสิลวาสนังกัลัยอาดัยอาลาปัดตีอาวัตุคุรียะสรับพุฮัลัยชุลลีริกราคัลอุดาร์นามาฮ์สูรัตุลอิคลาสคุลฮุอัลลอฮุอะฮัดยันร่าอารมบิกะคูดียะอินดาติยาอิตัยปุรเตวรายิลซุลซุลกุรอานกุรอานิลมูนริลโอร์พะฮดีอันรีนบิสัลลัลลอฮิสลามอร์คัลชุลลีริกราคัลอะเดย์พอลเออายะตุลกุรซีอันรีอัลลอฮุลาอิลาฮะอิลลาฮุวัลฮัยยุลกัยยูมอันรีอารัมบิกะคูดียะอินดาวาสนะตัยปุรเตวรายิลอิดัยโอร์วร์โอดิบุตตุอุรังญินาลคาลียาฮุมวะรายุมอัลลอฮุดียะปุรัตติลิรินดาวะรุกโอร์พาดิฆาวะลาร์อิริปาร์เอ็นบะนะพอนระพะละซิรัปปุฮัลอิดาร์กิซุลลาปัตติริปะดะนะพาร์คโรอะเดย์เนรัตติเลอันบุลล์สาวดรสาวดริกเล่สิลาสูราคัลสิลาวาสนังกัลอาวัตุนุดีสิรับไปชลวดาห์สิลาฮัดีสคัลคุริปะดะปะดะกันระนะอาวัยสิลาเนรังกัลิลสาฮีฮานาวิกลาฮิริกันระนะสิลากรังกัลิเล่บาลวีนามาฮิริปะดีปาร์ครูอันเดวะเฮลีดานสูรายาสินุดีสิรับปุปัตติสิลาฮัดีสคัลวาริกันระนะอุดาระนามาฮะอินนัลิคุลลิชัยอินคัลบะஒவ்வொன்றுக்கும் இதயம் இருக்கிறது வ கல்புல் குர்ஆன் யாசீன் குர்ஆனுடைய இதயம் யாசீனாகும் மன் கரஅஹா ஃபகஅன்னமா கரஅல் குர்ஆன அஷர மர்ராத் யார் ஒருவர் சூரா யாசீனை ஓதுகிறாரோ அவர் அல் குர்ஆனை 10 தடவை ஓதிய நன்மையை பெறுவார் என்று ஒரு செய்தி வருகிறது அதேபோல மன் கரஅ சூரத யாசீன் ஃபீ லைலத்தின் அஸ்பஹ மக்ஃபூரன் லஹு ஒரு இரவில் ஒருவர் சூரா யாசினை ஓதினால் காலையாகும் போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக அவர் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியும் வருகிறது அதே போல இன்னும் ஒரு செய்தி யார் ஒருவர் ஒவ்வொரு இரவும் சூரா யாசினை வளமையாக ஓதி வருகிறாரோ அவர் மரணித்தால் ஷஹீதாக மரணிப்பார் என்று வருகிறது அதே போல யார் ஒருவர் மையவாடிகளுக்கு சென்று மக்பராக்களுக்கு சென்று அங்கே சூரா யாசினை ஓதினால் அவர்களுக்கு அன்றைய தினம் வேதனை குறைக்கப்படும் என்பதாகவும் அதை ஓதுகிறவர்களுக்கு பல நன்மைகள் கிடைப்பதாகவும் பல செய்திகளை நாம் பார்க்கிறோம் இப்படி சூரா யாசினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய நிறைய செய்திகளை ஹதீஸ் நூல்களில் நாம் பார்த்தாலும் இவை அனைத்தும் ஒன்றில் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக இருக்கின்றன அல்லது கடுமையான பலவீனமான செய்திகளாக இருக்கின்றன அல்லது குறைந்தபட்சம் பலவீனமான செய்திகளாகவே இருப்பதை நாம் பார்க்கலாம் இது தொடர்பாக இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா என்கிற அறிஞர் தன்னுடைய அல் மௌதுஆத் என்கிற புத்தகத்திலும் இமாம் ஷௌகானி ரஹிமஹுல்லா என்கிற அறிஞர் அல் ஃபவாயிதுல் மஜ்மூஆ என்கிற நூலிலும் இது பற்றி விரிவாக பேசி இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் அதாவது சூரா யாசினுடைய சிறப்பு தொடர்பாக வரக்கூடிய செய்திகளெல்லாம் பலவீனமானவை என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே குல் ஹுவல்லாஹு அஹதினுடைய சிறப்பை பற்றி வந்தது போல ஆதாரபூர்வமான செய்திகள் எதுவுமே சூரா யாசினுடைய சிறப்புக்கு கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எல்லா சூராக்களையும் ஓதுவது போல நாம் சூரா யாசினையும் அதிகமாக ஓத வேண்டும் ஆனால் இந்த அடிப்படையில் ஓதுவது தவறானதாகும் அதாவது ஒவ்வொரு இரவும் வளமையாக ஓதிவிட்டு மௌத்தானால் அவர் ஷஹீதாகுவார் என்கிற அந்த ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து ஒருவர் ஒவ்வொரு இரவும் சூரா யாசினை ஓத வருவாராக இருந்தால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே
சூரா யாசினை அல்லாஹுடைய கலாம் அல் குர்ஆனிலே உள்ள ஒரு சூரா என்ற அடிப்படையில் நாம் அதிகம் ஓத வேண்டும். இல்லாமல் தனியான ஒரு சிறப்பு ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸ்களிலும் அதற்கு வரவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா அலம்.